வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிரியேஷன். குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கும் நாள் வருகின்ற 20ஆம் தேதி சட்டசபை பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்று செய்தி வெளியாகி உள்ளது. இந்த திட்டத்திற்கான பட்டியல் தயாரிக்கும் பணி முடிந்துவிட்டதாகவும் லிஸ்ட் சரிபார்க்கும் பணி நடந்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த வேலையை மகளிர் மேம்பாட்டுக் கழகம் ஈடுபட்டு லிஸ்டில் உள்ளவர்களின் நிலையை ஆய்வு செய்து வருகிறது. லிஸ்டில் உள்ளவர்களின் குடும்ப வருமானம் பற்றிய தகவலை சேகரிக்கின்றனர். யாராருக்கு கிடைக்கும் என்பதை பற்றியும் தகவல் வந்துள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நிலையான மாத வருமானம் இல்லாத குடும்ப தலைவிக்கு கிடைக்கும், கூலி வேலை செய்யும் பெண்களுக்கு கிடைக்கும், விதவை பெண்களுக்கு கிடைக்கும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு கிடைக்கும், BHH குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு கிடைக்கும், AYY குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு கிடைக்கும், புதுமை பெண் திட்டத்தில் உள்ள பெண்களின் தாயாருக்கு கிடைக்கும், முதியோர் ஓய்வூதியம் பெறும் பெண்களுக்கு கிடைக்கும். யார் யாருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்காது என்பதை பற்றி பார்ப்போம். இன்கம் டேக்ஸ் செலுத்தும் பெண்களுக்கு கிடைக்காது, கார் வைத்திருக்கும் பெண்களுக்கு கிடைக்காது, மத்திய மாநில அரசு பணியில் உள்ள பெண்களுக்கு கிடைக்காது. இதற்கான பணி முடிந்து வருகின்ற ஜூன் மாதம் முதல் பயனாளர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாதம் 1000 உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என்ற செய்தியும் வெளியாகி உள்ளது. நன்றி, வணக்கம்.